இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ராஜ்யசபை லோக்சபா தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே என்ன பார்த்துருந்துருப்போம்னா, பிரசிடெண்ட் எல்லாத்தையும் பார்த்துருந்துருப்போம். இவங்கெல்லாம் என்னன்னு சொல்லப்படுறாங்கன்னா, எம்பின்னு சொல்லப்படுறவங்க, ராஜ்யசபா இருந்தாலும் சரி லோக்சபா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லப்படுறவங்க, எம்பி. லோக்சபானா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, ராஜ்யசபானா என்னென்னா இந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து உருவாக்குறவங்க தான் என்னென்னா ராஜ்யசபா. அப்போ இவங்க எப்படி வந்து செலக்ட் ஆகிறாங்கன்னா, எலெக்ட் ஆகிறாங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இவங்களோட கரஸ்பாண்டிங் ஆர்டிகல் வந்து என்னென்னா, முன்னாடி என்ன பார்த்துருந்துருப்போம், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் 52-78 பார்த்துருந்துருப்போம். இப்போ 79-122 வந்து பார்லிமெண்ட், 123-147 என்னென்னா ஜுடிஷியல், 148-151 வந்து கேஜ். இப்போ நீங்கள் சப்போஸ் டென்த்து படிக்கிறீங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப பார்த்து பயந்துடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்ல 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 உங்களுக்கு வந்து வந்துடும், ஓகேங்களா? இது ஷியூராக தெரிஞ்சிருக்கணும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் இந்த மாதிரி வீடியோஸில் ரிப்பீட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, பயம்படுத்துறதுக்காக இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஆர்டிக்கலாம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களோட ஆர்கனைசேஷன் கம்போசிஷன் என்ன, டியூரேஷன் என்னென்ன, ஆஃபீஸர்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஆஃபீஸர் என்ன இருக்காங்க, என்ன ப்ரொசீஜர், அவங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குது, என்ன பவர் இருக்குது அப்படின்னு டோட்டலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். யார் யாரை பற்றி, ராஜ்யசபா லோக்சபா பற்றி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இது பேர் என்ன சொல்லணும், பைக் கேமரலிசம். இந்த மாதிரி ராஜ்யசபா லோக்சபான்னு இருக்கக்கூடியது வந்து என்னென்னு சொல்லணும்னா, பைக் கேமரலிசம். எம்எல்ஏ எம்எல்சின்னு சில ஸ்டேட்லலாம் இருக்கும், அப்போ அவங்களாம் என்னென்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் பைக் கேமலிசம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஓவராலாக இந்தியாவில் வந்து பைக் கேமலிசம் இருக்குது, ஸ்டேட் லெவலில் சில ஸ்டேட்ஸ்லலாம் பைக் கேமலிசமில் இருக்குது. நமக்கும் தமிழ்நாட்டிலும் இருந்தது, எம்ஜிஆர் அதை தூக்கிட்டார், ஏன்னா எம்எல்சின்னு ஒரு கான்செப்டே தூக்கிட்டார். அதாவது அப்பர் ஹவுஸை தூக்கிட்டு லோவர் ஹவுஸ் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் மட்டும் தான் இருப்பாங்க, அவங்க தான் வந்து லெஜிஸ்லேச்சரை இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அப்பர் ஹவுஸுங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. ஆ சரி, அதனால தான் நமக்கு சில இந்த கன்ஃபியூஷன்லாம் வரும். மற்ற ஸ்டேட்ஸ்க்கெலாம் வந்து சில ஸ்டேட்ஸுக்கெலாம் தெளிவாக தெரியும், ஓகேங்களா? ராஜ்யசபா வந்து என்னென்னா 250 members வந்து என்னென்னா, டோட்டலாக 250 members இருக்காங்க. அதே லோக்சபாவில் பார்த்தா 543 members இப்போதைக்கு இருக்காங்க. மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கலாம்னா 552 இருக்கலாம், அதெல்லாம் பார்ப்போம், ஓகேங்களா? 238 members வந்து எப்படி செலக்ட் ஆகிறாங்கன்னா, ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியிலேருந்து இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக செலக்ட் ஆகிறாங்க, எம்எல்ஏஸ் மூலமாக செலக்ட் ஆகிறாங்க. மித்தன் 12 members எப்படின்னா நாமினேட் பண்ணப்படுறாங்க, யாரால, பிரசிடென்ட்னால. சில ஸ்கில் நாலேஜ் இருக்கிறவங்க, லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து யார் ஃபேமஸ், சச்சின், தோனி, இவங்களெலாம் தூக்கி கூட இவங்க ராஜ்யசபா பதவி கொடுப்பாங்க. பர்சன் சீக்கிங் மெம்பர்ஷிப் ஆஃப் த, இப்போ ராஜ்யசபா வந்து என்னென்னா அது மெம்பராக இருக்கணும்னா என்னென்ன என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 30 years ஆஃப் ஏஜை கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும், இட் ஷுட் நாட் ஓல்ட் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கக்கூடாது, ஒரு சவுண்ட் மைண்டோடு இருக்கணும், இட் ஷுடாக சச் அத குவாலிஃபிகேஷன். இப்போ பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுற சமயத்தில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் சொன்னாங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனும் இருக்கணும், அதான் வந்து சொல்ல வராங்க. முக்கியமாக அவர் வந்து லோக்சபாவோட ஒரு மெம்பராகவோ இல்லை எந்த ஒரு லெஜிஸ்லேச்சரோட பதவியாக இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து அவர் ராஜ்யசபா பதவி தருவாங்க. இது வந்து ஒரு பெர்மனண்ட் ஹவுஸ், இதை கலைக்க முடியாது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை கலைக்க முடியாது. ஏன்னா வந்து இது வந்து இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் ஆகப்படுறாங்கன்னா 6, அதாவது இவங்க டேர்ம் என்னென்னா 6 years. ஆனால் ஒவ்வொரு இவங்க எப்படி செலக்ட் ஆவாங்கன்னா, ஆக்சுவலாக ரெண்டு வருஷத்துக்கு 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து வெளில போயிடுவாங்க, அதே 2 வருஷத்துக்கு 1/3 ஆஃப் த பீப்புள் உள்ளார வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து 6 இயர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ரொட்டேட் பண்ணி ராஜ்யசபா ஃபில் பண்ணுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்துருப்போம், எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா அப்படின்னு பார்த்துருந்துருப்போம். டெப்டி சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா இஸ் எலக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா. அதாவது வைஸ் பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் ஆவார்னா, டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து எலெக்ட் பண்ணுவார். அதே டெப்டி சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா எப்படி எலெக்ட் பண்ணுவார்னா, டெப்டி சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா மட்டும், ஓகேங்களா? டெப்டி சேர்பர்சன் என்னென்னா மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா மட்டும் எலெக்ட் பண்ணுவாங்க. இதுனா மெம்பர்ஸ் ஆஃப் எம்பிஸ் எல்லாமே ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. சரி, மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா எப்படி இதான் பார்த்தோம். எம்எல்ஏஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் மெம்பர்ஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. எந்த சிஸ்டத்தை பொறுத்துனா, சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர்பிள் ஓட், இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து இவங்க வந்து செலக்ட் ஆகிறாங்க. ஸோ எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் ராஜ்யசபோட அப்ரூவல் வேணும், மணி பில் தவிர. சப்போஸ் வந்து ஒரு பில் வந்து ஸ்டக் ஆகிட்டு இருந்ததுன்னா அது வந்து பிரசிடெண்ட் வந்து
ரெண்டு ஹவுசஸும் கூட்டி சரி நீங்கள் சமாதானமாக முடிங்க அப்படின்னு வந்து பேசுவார். ஸோ சேம் பவர் தான் இருக்குது எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் எக்ஸெப்ட் மணி பில். ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ஆர் த எலக்ட்ரல் பவர் ஆஃப் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணக்கூடிய பவர் இவங்களுக்கு இருக்குது, வைஸ் பிரசிடென்ட்டையும் செலக்ட் பண்ணக்கூடிய பவர் இங்கே இருக்குது இவங்களுக்கு இருக்குது. டுகெதர் வித் லோக்சபா அண்ட் ஆல் த ஸ்டேட் அசம்பிளிஸ், அதாவது ஒரு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணோன்னா இந்த எம்எல்ஏஸ் அப்புறம் வந்து லோக்சபா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இவங்க வந்து பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க, அதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ வந்து இம்பீச்மெண்ட் பண்ணோன்னா, இப்போ வந்து தூக்கணும்னா, பிரசிடெண்ட்டை தூக்கணும்னா, ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் தூக்கணும்னா இவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. சப்போஸ் அவங்க எதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து தூக்கக்கூடிய அந்த பவரும் இவங்களுக்கு இருக்குது. ராஜ்யசபாஸ் பவர் டு மேக் அ ஸ்டேட் லிஸ்ட், இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது நேஷனல் இம்பார்ட்டன்ஸை மாற்றுறதுக்கு இவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்குது. அதுக்கு வந்து 2/3 மெம்பர் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து பாஸ் ஆகிரும். அதே போல் ஒரு ஆல் இந்தியா சர்வீஸையும் வந்து க்ரியேட் பண்ணவோ அபாலிஷ் பண்ணவோ இவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்குது, எப்போ 2/3 மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா. ஓகே, சரி, இப்போ லோக்சபா பற்றி பார்ப்போம். லோக்சபானா என்னது, இந்த மக்களாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, இவங்களும் எம்பிஸ் தான், அவங்களும் எம்பிஸ் தான். ஓகேங்களா, இவங்க மக்களாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, அவங்க வந்து இன்டெரக்டாக வந்து செலக்ட் ஆகிறவங்க. ஸோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ் 5/4, இது முன்னாடியே பார்த்துருந்துருப்போம், அவங்க 215, இவங்க வந்து 5/3, 5/30 + 13 மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கலாம்னா, மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கலாம்னா 552. ஆனால் இப்போ நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 543 இருக்காங்க. 530 ஃப்ரம் டிஃப்ரென்ஸு, 13 ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ். அப்புறம் இன்னும் +2 543 +2 இருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2 மெம்பர்ஸ் வந்து தூக்கிட்டாங்க, அந்த நாமினேட் பண்ணக்கூடிய அந்த 2 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் இப்போ தூக்கிட்டாங்க 104 அமெண்ட்மெண்ட் படி. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 543 தான் இப்போதைக்கு இருக்காங்க லோக்சபா. ஓகேங்களா, சரி. குவாலிஃபிகேஷன் ஃபார் த மெம்பர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். இவர் ராஜ்யசபா எப்படின்னா 30 இயர்ஸ்னு பார்த்தோம், இவங்க வந்து என்னென்னா 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அவரோட நேம் வந்து எலக்டோரல் ரோலில் இருக்கணும். அப்புறம் வந்து என்னென்னா, மணி பில் பற்றி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ராஜ்யசபாவுக்கு எந்த ஒரு பவருமே இல்லை, லோக்சபாவுக்கு தான், அதாவது இதில் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த மணி பில்லை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணோன்னே, லோக்சபா அப்ரூவ் பண்ணோன்னே, சும்மா ராஜ்யசபாவுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க. சப்போஸ் அது வந்து ஃபெயில் 14 டேஸில் அவங்க அப்ரூவ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பில் வந்து பாஸ் ஆகிடும், தானாகவே பாஸ் ஆகிரும். ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து மாற்றுறாங்கன்னா அதை வந்து இவங்க கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படியே பாஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்குது. இருந்தாலும் அவங்க ராஜ்யசபா ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, நீங்கள் ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கலாம், இல்லைனா வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் வந்து அதை மீனிங்கு, சப்போஸ் அவங்க நல்ல பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கிறது நல்லது, அதை தான் அதுக்கு தான் அந்த இது வச்சுருக்காங்க. இஷு நாட் ஓல்டு எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த, ஸோ இவர் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவே இருக்கக்கூடாது. ஸோ மென்டலி இஷு பி சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து என்னென்னா லோக்சபா, 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து எதுக்குன்னா ராஜ்யசபா, 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் எதுக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும். ஸோ டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ் பற்றி பார்க்குறோன்னா, லோக்சபா வந்து எவ்வளோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இருக்காங்கன்னா 5 இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ லோக்சபா வந்து டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தோம்னா 5 இயர்ஸ், இதே ராஜ்யசபா எத்தனைன்னு பார்த்தோம் 6 இயர்ஸ். இவங்க எல்லாமே ஒரே சமயத்தில் தான் வெளில போவாங்க, அவங்களாம் எப்படி 1/3 மெம்பர்ஸ் வெளில போவாங்க 2 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு, இவங்க அப்படி கிடையாது. ஒன்று எலெக்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இவங்க தான் வந்து அந்த எம்பி. ஸோ இருந்தாலும் பிரசிடெண்ட் வந்து டிசால்வ் பண்ணலாம், சப்போஸ் அவங்க எதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த அட்வைஸ் ஆஃப் த ப்ரைம் மினிஸ்டர் வச்சு என்னென்னா அவங்கள வந்து எக்ஸ்பயர் பண்ணுறதுக்கு அவருக்கு பவர் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு லோக்சபாவை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி பிரசிடெண்ட் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்சபா டோட்டலாக கலைக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது, ஆனால் ராஜ்யசபா கலைக்கக்கூடிய பெருமை வந்து இதில் பிரசிடெண்ட்டுக்கு இல்லை, அது கலைக்க முடியாத ஒரு இது தான் இது, ஏன்னா ராஜ்யசபா. ஸோ எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்னா, பீப்புளெலாம் எலெக்ட் பண்ணுறாங்க, டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து எலெக்ட் ஆகிறாங்க. ஸோ ஒரு லோக்சபாவோட சேக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் தொகுதியை வந்து என்னென்னா சில கான்ஸ்டியூன்சிஸாக பிரிக்கிறாங்க, இப்போ பாப்புலேஷன் பேஸ்டாக, அது வயசாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா, இஸ் ஃபாலோட் வால் எலக்டிங் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. ஸோ யார் வேணால் ஓட்டு போகலாம், இந்த ஆல் சிட்டிசன் அப்போ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து யார் வேணாலும் ஓட்டு போகலாங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பவர்ஸ் பார்க்குறோன்னா அதே தான்,
இந்த மணி பில்க்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்கும், அதே போல் ராஜ்யசபாவுக்கு உள்ள எல்லா பவரும் உங்களுக்கும் எல்லாமே இருக்கும், அதுதான் சொல்லியிருந்துருப்பாங்க. ஓகேங்களா? பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணக்கூடிய பவரும்